வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் கோர்டினேஷன் காம்ப்ளக்ஸ்னால் என்ன அந்த ஏர் கிளாஸிஃபிகேஷன் அதாவது அந்த டைப்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ வீடியோஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் குவார்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்னென்னா கோர்டினேஷன் காம்ப்ளெக்ஸில் மெட்டல் அயான் வந்து லிகான் கூட அட்டாச் ஆகிருக்கும் கோார்டினேட் பாண்ட் மூலயமா வந்து லிகான் கூட இந்த மெட்டலையான் வந்து அட்டாச் ஆகிருக்கும் அப்படி இருக்கிறது தான் வந்து நம்ம கோஆர்டினேஷன் காம்ப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது இது இன்னொரு இன்னொரு டெஃபினிஷன் என்ன சொல்லலாம் அப்படின்னா மெட்டலையான் அண்ட் லிகான் ஆர் என்க்ளோஸ்டு வித் ஸ்கொயர் ப்ராக்கெட் வித் த நெட் சார்ஜ் இட் இது தான் வந்து நம்ம கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மெட்டலையானும் லிகாண்டும் லிகாண்டும் வந்து அட்டாச் ஆகி இது ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இன்க்ளோஸ் ஆகிருக்கும் நெட் சார்ஜோடு சேர்த்து நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்குறப்போ நமக்கு என்ன வருதோ அதை தான் வந்து நம்ம கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அமோனியா லிகான் எல்லாம் வந்து கோஆர்டினேட் கோபால்ட் மெட்டலுக்கு வந்து எலக்ட்ரானை டொனேட் பண்ணி இந்த மாதிரி கோஆர்டினேட் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அந்த காம்ப்ளெக்ஸோட நெட் சார்ஜ் வந்து த்ரீ ப்ளஸாக இருக்கும் இதுதான் வந்து கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா இதை வந்து நம்ம டூ டைப் டூ டைப்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணலாம் என்ன அப்படின்னா பேஸிஸ் ஆன் த நெட் சார்ஜ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் பேஸ்ட் ஆன் த கைண்ட் ஆஃப் லிகான்ஸ் அதாவது இந்த காம்ப்ளெக்ஸில் ப்ரெசென்ட் ஆகிற நெட் சார்ஜை வந்து நம் வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம் அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா லிகான்ஸோட டைப்ஸ் லிகான் எந்த கைண்ட் அப்படிங்கிறத வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம் இதில் பார்த்தோம் அப்படின்னா பேஸில் வந்து நெட் சார்ஜ் அந்த காம்ப்ளெக்ஸ் படி நம்ம த்ரீ டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம் அந்த காம்ப்ளெக்ஸ் என்ன அப்படின்னா கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸ் அனையானிக் காம்ப்ளக்ஸ் அண்ட் நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸில் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கும் அந்த காம்ப்ளெக்ஸோட நெட் சார்ஜில் பாசிட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா சில்வர் காம்ப்ளக்ஸில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது இல்லையா நெட் சார்ஜ் அப்போ இதெல்லாம் வந்து கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் பேஸில் அண்டர் அண்டரில் வரும் அதே மாதிரி இந்த காம்பளக்ஸ் கோபல் காம்ளெக்ஸ்ல பாத்தோம்னா த்ரீ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு இல்லையா சச்சு நெட் சார்ஜஸ் பாசிட்டிவ் மீன்ஸ் இட் வில் பி கால் பை கேட்டிக் காம்ப்ளெக்ஸ் நெக்ஸ்ட் டைம் என்ன அப்படின்னா ஆனையானிக் காம்ப்ளெக்ஸ் ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா அந்த காம்ப்ளக்ஸோட நெட் சார்ஜ் வந்து நெகட்டிவாக இருக்கும் இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் சில்வர் காம்ப்ளக்ஸில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜாக இருக்கு இல்லையா சைனிலிகான் கூட அட்டாச்சாக இருக்குதுப்போ இங்கே வந்து நெகட்டிவ் சார்ஜ் நெட் சார்ஜ் வந்து நமக்கு கிடைக்கிது இந்த காம்ளக்ஸோட நெட் சார்ஜ் நெகட்டிவ் அப்படி இருக்கிறனால இதை வந்து ஆனையானிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மாதிரி இந்த காம்ப்ளக்ஸ் கோபல் காம்ப்ளக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா த்ரீ மைனஸாக இருக்குது அப்போ இது வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால ஆண்டியானிக் காம்ப்ளெக்ஸ் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ் நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ்னால் நேதர் பாசிட்டிவ் நான் நெகட்டிவ் நெட் சார்ஜ் இருக்கும் அதாவது நோ நெட் சார்ஜ் எந்த நெட் சார்ஜ்மே இருக்காது இப்போ கார்னல் லிகான் கூட அட்டாச்சாக இருக்க இந்த நிக்கல் ஸ்ட்ரக்சர் இந்த எஃப்இ ஸ்ட்ரக்சர் அயன்ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா இதில் எந்த சார்ஜுமே இல்லை சச்சு தா எதெல்லாத்தையும் நம்ம நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த மாதிரி தான் த்ரீ டைப்ஸோ அந்த பேஸிஸ் ஆஃப் நெட் சார்ஜ் மூலிமா நம்ம வந்து காம்ப்ளெக்ஸை கிளாஸிஃபை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா பேஸில் வந்து கைண்ட் ஆஃப் லிகான்ஸ் லிகான்ஸ் என்ன கைண்டில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து டூ டைப்ஸை கிளாஸிஃபை பண்ணலாம் என்ன அப்படின்னா ஹோமோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ் ஹெடரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஹோமோலெப்டிக் காம்ப்ளக்ஸ் அப்படின்னா கோர்டினேட்டட் டு ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் லிகான் ஒரு கைண்ட் ஆஃப் லிகான் மட்டும் அந்த காம்ப்ளக்ஸ்குள்ள ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ஹோமோலெப்டிக் காம்ப்ளக்ஸ் கீழே வரும் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இதில் லிகான் ப்ரெசென்ட் ஆகிறது வந்து ஒரு அமோனியா லிகான் மட்டும் தான் பிரசென்ட் ஆகிருக்கு இனி அது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லிகான் எதுவுமே இல்லை அப்போ இந்த கோபால்ட் மெட்டல் வந்து அமோனியாங்கிற ஒன் கைண்ட் ஆஃப் லிகான் கூட மட்டும் அட்டாச் ஆகிருக்கனால இந்த காம்ளக்ஸை நம்ம ஹோமோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதே மாதிரி தான் இந்த எக்ஸாம்பிள் வாட்டர் வாட்டர் வாட்டர்லிகான் கூட மட்டும் தான் அட்டாச் ஆயிருக்கு நெக்ஸ்ட் ஹெட்டரோலிப்டிக் அப்படின்னா மோர் தென் கோஆர்டினேட் டு மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் லிகாண்ட் அதாவது மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் லிகான் கூட கோஆடினேட் பண்ண மூலியமா நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் நம்ம ஹெட்டரோலிப்டிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ இதில் பார்க்குறப்போ அம்மோனியா லிகாண்டும் இருக்கு குளோரைட் லிகாண்டும் இருக்கு அப்போ இது டூ டைப்ஸ் ஆஃப் லிகான் இங்கே இருக்கனால இந்த மெட்டல் இது கூட டூ டைப்ஸ் ஆஃப் லிகான் கூட அட்டாச் ஆயிருக்கு அப்படிங்கிறனால இதெல்லாத்தையும் வந்து நம்ம ஹெட்டரோலிப்டிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதே மாதிரி இந்த காம்ப்ளெக்ஸ்லேயே அமோனியாவும் குளோரினும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு

ஆஃப் த காம்ப்ளக்ஸ் ஆன் த பேஸஸ் ஆஃப் த லிகான் நெட் சார்ஜ் மூலியமாக கிளாசிஃபை பண்ணணுன்னா த்ரீ டைப் ஆஃப் பண்ணலாம் கேட்டையானிக் காம்ப்ளக்ஸ் அனியானிக் காம்ப்ளக்ஸ் நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ் கைண்ட் ஆஃப் லிகான்ஸ் இப்படி கிளாஸிஃபை பண்ணணும்னா டூ டைப்ஸாக பண்ணலாம் ஹெடரோலெப்டிக் அண்ட் ஹோமோலெப்டிக் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ